செய்திகள் கத்துடைய பச்ச நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளில் நாம் தியானிப்பதற்கென்று கர்த்தர் கொடுத்த வேத பகுதி அது ஒரே பேரான குமாரன் கண்திருக்கும் செய்திகளில் தொடர்ச்சியாக நாம் பல காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த நாளில் எழுதின சுசிஷம் முதல் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தின் ஒரு பகுதி எடுத்து தியானிப்போம் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் இந்த குமாரனை குறித்து திருச்சபையில் பல குழப்பமான செய்திகள் தெளிவில்லாத வழியில் வந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரே பேரான குமாரனை குறித்து திடமாய் சரியாய் திருச்சபை இன்னும் பேசவில்லை பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் ஒவ்வொரு சபை உபதேசங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றன எப்படின்னு நான் சொல்லிக்கின்றேன் இந்த வேதத்தில் பசுத்த வேதத்தில் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் ஒரே பேரான குமாரன் என்ற வார்த்தை வருது வேறு எங்கேயும் கொடுக்கல முதற் பேரான குமாரன் என்று வந்திருக்கிறது ஆனால் ஒரே பேரான குமாரன் என்று இல்லை இந்த குமாரன் என்பவர் ஆதிக்கு முன்னால் இருந்த குமாரனா அல்லது பூமி உண்டாக்கப்பட்ட பிறகு இருந்த குமாரனா என்பது ஒரு கேள்வியாயிடுச்சு இந்த ஒரே பேரான குமாரன் முன் என்றால் அது மறுபடியும் அவதாரமாக மாறிவிடும் ஏனென்றால் இந்த ஒரே பேரான குமாரன் உலகத் தோற்றங்களுக்கு முன்னாலேயே பிதாவினோட பரலோகத்தில் இருந்தார் என்றால் அவர் இந்த பூமியில் அவதாரமாக வந்து இந்த பூமியில் மனிதர்களை ரட்சித்து அல்லது நியாயத்திற்று அவர் இந்த பூமியை விட்டு கடவுளாக வெளியே போனார் என்பது போல் ஆயிடும் இதுதான் கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம் காரணம் திருச்சபை இதில் ஸ்டெடியாக இல்லை நிசய விசுவாச பிரமாணத்தில் இயேசு கிறிஸ்துவை அவதாரமாக காட்டுகின்றது அவர் பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர் அவர் பரமண்டதத்திலேருந்து இறங்கி பர்சுத்தாவினாலே கண் மரியாதை இடத்தில் அவதரித்தும் மனிதன் ஆனார் என்று நிசையாக விசுவாச பிரமாணம் சொல்லுது அப்போ இந்த இயேசு யார் என்ற கேள்வி ஒரே பேரான குமாரன் இந்த இதில் யாரும் டவுட்டே இல்லை குமாரன் என்ற வார்த்தை ஏராளமான இடங்களில் வருகிறது அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை ஆனால் இந்த குமாரன் அவதாரமா என்ற கேள்விக்கு சபை தெளிவான பதில் இல்லை ஆனால் இயேசு இயேசு தன்னுடைய வாயினால் தான் ஒரே பேரான குமாரன் என்று ஒரு இடத்துல சொல்லலை ஏன் தெரியல அவர் தன்னை கடவுளாகவே காட்டலை ஏன் தெரியாது இதை குறித்து தான் நம்ம திருச்சபை தியானிக்க வேண்டும் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்ததில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையை எப்படியோ வேதத்தில் அந்த ஒரு வார்த்தையை திருடாமல் விட்டுட்டாங்க ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நாலு புஸ்தகத்தில் அவர் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா மனுஷகுமாரன் ஏன் அப்படி சொன்னார் இயேசுவானவர் பிறந்த பிறகு மனுஷகுமாரன் இயேசு பிறப்பதுக்கு முன்னால் மனுஷகுமாரை இல்லை அவர் மனிதனாய் மாறின பிறகு அவராக எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் மனுஷகுமாரன் என்று சொல்லிக்கின்றார் நான் இப்போ காட்டப்போகிறேன் காட்டுறேன் எல்லாத்தையும் காட்டு அதற்குண்டான ப்ரூஃப் கொடுக்கிறேன் அப்போ இயேசுவானவர் தான் யார் இந்த உலகத்துக்கு காட்டுகிறார் என்றால் நான் ஒரு மனுஷகுமார் நான் மனுஷகுமார் இயேசுவானவர் ரொம்ப கிளியராக வெளிப்படுத்துகின்றார் இயேசுவானவர் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்தபோது அவருக்கு நாலு பேர் கொடுக்கப்பட்டது இயேசுவானவர் எந்த குமாரன் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி ஆக்கிட்டார் உண்மையாய் அவருடைய பிள்ளைகள் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கிறாங்க முடியாதவர்கள் ஏதோ சாமி கும்பிட வந்தவங்கெல்லாம் இயேசு ஒரு குமாரனாய் பார்க்குறாங்க அது யார் என்று நான் இப்போ காட்டுகிறேன் இயேசுக்கென்று கொடுக்கப்பட்ட நான்கு பேர் முதலாவது ஒன்று அவர் நேசகுமாரன் மத்திய எழுதின சுசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகின்றது அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது வானத்தின் சத்தம் என்ன சொல்லுது இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னது பிதாவினுடைய சத்தம் நேசகுமாரனாய் காட்டுகின்றது அதே போல் இன்னொரு முறையும் அதே மத்திய பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பேசும்பொழுது அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் இவருக்கு செவிக் கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று ஸோ பர்லோகத்திலேருந்து இயேசுவை கூப்பிடுகிறது நேசகுமாரன் என்று ரைட்டா முதலாவது ரெண்டாவது ஒரு பேர் ரெண்டாவது பேர் தாவிதின் குமாரன் யூதர்களுடைய விருப்பம் தாவிதீன் குமாரனாய் எனக்கு மேசியா ராஜாவாய் வரணும் என்பது மத்திய எழுதின சுசிஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள் முதல் முதல் பிசாசு கூப்பிட்டது என்ன தெரியுமா நீ தேவனுடைய குமார் தேவனுடைய குமார் அப்போ பிசாசு தேவனுடைய குமாரன் என்று சொல்லுது யூதர்கள் கூப்பிடும்போது தாவிதின் குமாரனேன்னு கூப்பிட்றாங்க மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு அவிட போகையில் இரண்டு குருடன் அவர் பின்னே சென்று தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அப்போ யூதர்கள் தாவிதின் குமாரனேன்னு கூப்பிட்றாங்க வானத்திலேருந்து வந்த சத்த நேசகுமாரனேன்னு சொல்லுது பேதுரு சாட்சியாக நீ ஜீவனுள்ள உள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்துன்னு சாட்சி சொல்கிறாரு யோவன் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அவர் தேவனுடைய குமாரன் என்று நான் சாட்சி கொடுக்க வருகிறேன் என்று யோவன் ஒன்று முப்பத்தி நாலில் சொல்கிறாரு அப்போ இந்த மூன்று பெயர்களும் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட குமாரன் என்ற பெயர் இயேசுவானார் என்ன சொல்கிறார் பார்க்கலாம் ஏசு என்ன சொல்கிறாரு யோவன் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து வசனத்தில் பார்க்கும்போது தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் யாரு இயேசுவை பத்தி சொன்னார் இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லுகின்றார் மறுபடியும் மறுபடியும் அவர் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை நான் தேவனால் அனுப்பப்பட்டவர் நான் தேவனால் அனுப்பப்பட்டவர் நான் தேவனால் அனுப்பப்பட்டவர் ரெண்டாவதாக ஜோபனந்தன் சுசிஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகின்றது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்வார் அப்போனா என்ன தெரிகிறது தேவனுக்கும் குமாரனுக்கும் உள்ள உறவு ரொம்ப கிளியராக நெருக்கமாக சரியாக இருக்குது தேவன் செய்கிறத பார்த்து செய்கிறார் அவருடைய சித்தமல்ல தேவ சித்தத்தை நான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன் அப்போ இந்த குமாரனுடைய காரியங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவர் இயேசுவானவர் தன்னை மனுஷகுமாரனாய் வெளிப்படுத்துகிறார் மனிதர்களுக்காய் தேவனை பார்த்து செய்வதனால நான் தேவனுடைய பிள்ளை இல்லை இந்த பூமியில் மனிதர்களுக்காக நான் வந்தேன் ஒரே பேரான குமாரனை கர்த்தர் கொடுத்ததை நான் இழந்து போகக்கூடாது என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது அதனால தான் கர்த்தர் சொல்லுகின்ற இயேசுவான சொல்லும்போது சொல்கிறார் நான் ஊழிய செய்ய வந்தேன் நான் ஊழிய செய்ய வந்தேன் மற்றையு இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் ரொம்ப திட்டமாக சொல்லுகிற மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்கின்றார் அப்போ இந்த இடத்துல மனுஷகுமாரன் இந்த பூமியில் ஊழிய செய்ய ஊழியம் செய்யணும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கணும் மற்றவர்களை எப்படியாவது மீட்கணும் இதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் அதற்காய் நான் வந்தேன்னு சொல்கிறார் அப்போ இயேசுவான சொன்னது தான் மனுஷகுமாரன் சரி என்று தெரிகிறது இந்த மனுஷகுமாரனுக்கு கர்த்தர் கொடுத்த அங்கீகாரம் அவர் தனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து யோகநந்தன் சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் இயேசுவானோ தேவகுமாரனாக இந்த அதிகாரத்தை பெறவே இல்லை மனுஷகுமாரனாய் பெற்ற மனிதர்களுக்காக வாழ்கிறவர் அதற்காக அவருக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது யார் மேலே மனிதர்கள் மேலே நம் மேலே அவருக்கு கொடுக்கப்பட்ட அன்பினால் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது அவர் நம்மை கொடுமைப்படுத்துறதுக்காக இல்லை இன்றைக்கு உலகத்தில் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு இது ஒரு போலீஸில் ஃபைன் போடுறாங்க ஃபைன் அன்பினால் இல்லை அது தண்டனையாக கொடுக்கப்படுகிறது ஆனால் இயேசுவானவர் கர்த்தர் எதற்காக இயேசு இடத்துல இந்த அதிகாரத்தை கொடுத்தாராம் அவர் ஊழியர் செய்ய வந்தார் அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் அவர்கிட்ட எல்லோரையும் கொடுக்குறார் இதில் என்ன தப்பு இருக்கு அவர் எல்லாருக்கிட்டேயும் நீங்களே இந்த நியாயத்திற்கு அதிகாரம் முழுவதும் கர்த்தர் கொடுக்கிறார் யார்கிட்ட மனுஷகுமார் கிட்டே இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று அதே போல் லூக் அழுதுன சுசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்ரெண்டாம் வசனத்தில் கர்த்தர் இயேசுவை எதுக்காக அனுப்பினா என்னென்னலாம் செய்யணுன்றத லிஸ்ட்டை கையில் கொடுக்குறார் என்ன லூக் அழுதுன சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்ரெண்டில் மேலும் மனுஷகுமாரன் நல்ல கவனிங்க தேவகுமாரும் அந்த இடத்துல போடலை மனுஷகுமார பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேத பரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னார் அப்போ கர்த்தருடைய அஜெண்டா என்னென்ன ஹைட்நரி கொடுத்த மாதிரி கொடுத்துட்டார் நீங்கள் இதெல்லாம் செய்யணும்ன்ட்டு இது எல்லா வருஷம் எதுக்காக செய்கிறா எனக்காக உங்களுக்காக அப்போ இவர் இருந்தார் அப்போ ஒரே பேரான குமாரன் யார் மனுஷகுமாரன் இந்த ஆண்டவர் நமக்காக மூன்று நாட்கள் கல்லறையில் இருந்தார் மத்திய எழுதுன சுசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் சொல்லுகின்றது யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் மனுஷகுமாரன் ஏசு யார் மனுஷகுமார் இயேசு யார் ஒரே பேரான குமார் யார் மனுஷகுமார் மனிதனாய் வந்த பிறகு அவர் தேவனுடைய கிருபையினால் என்னை மீட்கும்படியா அவர் வந்தது நோக்கமே எனக்கு ஜீவனை தரும்படியா எனக்கு ஊழியம் செய்யும்படியா என்னை எப்படியாவது மீட்டெடுக்கும்படியா என்னை தூக்கி எடுக்கும்படியா இந்த மனுஷகுமாரன்தான் உயிர் தெழுவார் இந்த ஏறி ஏறிப்பகுப்பார் அவர் தான் ஏறினார் யோவன் ஆறில் நீங்கள் ஆறு அறுபத்தி ரெண்டு எடுத்தால் மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் மனுஷகுமாரன் தான் மேலே ஏறினார் அப்போ இதுலேருந்து சபை ரொம்ப திட்டாட்டமாக கிளியராக இருக்க வேண்டிய ஒரு காரியம் தேவன் நமக்கு மனுஷகுமாரனை கொடுத்துருக்கிறார் இந்த வருகையில் மனுஷகுமாரனை தான் நம்ம பார்க்க போகிறோம் தேவகுமாரன் அல்ல எனக்காய் பாடுபட்டவர் எனக்காய் ரத்த சிந்தினவர் எனக்காய் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டவர் அவர் மறுபடி எனக்காய் எழுந்தருளி எனக்காய் வருவார் மத்த எழுதுன சுசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பது முப்பத்தோரு வசனங்கள் இது வெளிப்படுத்துகின்றது அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல தாரம் கண்டு புலம்புவார்கள் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற் கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் யார் இதை சொல்கிறா மனுஷங்குமார் யார் வருவா மனுஷங்குமார் யார் இதை செய்யப்போகிறோ மனுஷகுமார் யாரை நோக்கி நம்ம போகிறோம் மனுஷகுமாரை நோக்கி நல்ல திட்டம் தெளிவாக சொல்லிக்கின்றான் நான் போனேன் நான் தான் வருவேன் நான் தான் உங்களுக்காக உயிரை கொடுத்தேன் கடைசியாக அவர் தான் நியாயம் தீர்க்கப் போகிறார் மற்ற எழுதுகிற சுசிஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரோலின் பன்னிரெண்டு கோத்தரங்களையும் நியாயத்திருக்கிறவர்களாக பன்னிரெண்டு சிகாசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் நமக்கு சிகாசனம் தரப்போகிறவர் மனுஷகுமார் நம்ம நியாயம் விசாரிக்கப் போகிறவர் மனுஷகுமார் எனக்காக யாவையும் செய்து கொடுக்க போகிறவர் மனுஷகுமார் இந்த பூமியில் ஏ கர்த்தர் எனக்காய் கொடுத்த ஒரே ஒரு கிஃப்ட் ஒரு கிருபை அது மனுஷகுமாரன் மனுஷகுமார் இந்த மனுஷகுமாரன் அவர் தான் இந்த உலகத்தில் எனக்காய் தேவன் தந்த கிருப இவர் கடவுளில்ல அவர் சொல்கிறார் நான் தான் வழி சத்தியம் ஜீவன் அவர் உன்னதமானவர் அவர் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறார் அவர் கர்த்தருடைய அமயம் அதுதான் கர்த்தருடைய வார்த்தை 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 மனுஷகுமாரி மாறிட்டு மனுஷகுமாரன் வந்த நோக்கம் வழி சத்திய ஜீவனை தரும் அவர் உயிர்த்தெழுந்தார் மறுபடியும் அவர் வார்த்தையானார் என வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதிமூன்று சொல்கின்றது இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே அந்த வார்த்தை தான் மறுபடியும் வரப்போகிறார் அவர் இரத்தத்தில் துவைக்கப்பட்டவர் இதில் குழப்பம் என்பதே இல்லை தைரியமாக சொல்லலாம் என் ஏசு மனுஷகுமார் அவர் தேவக்குமாரனாக இல்லை அவர் தேவனுடைய குமாரனாய் தூதர்களாக அப்படி இல்லை வரலை எனக்காக அவர் கர்த்தர் எனக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை மீட்டுக்கொள்ள முடியாது என்னை ரட்சிக்க முடியாது என்னை உயிர் நல் நம்பிக்கைக்கு கொடுக்கும்படியா முடியாது அவர் எனக்கு விசுவாசத்தை கொடுத்துக்கிறார் அவர் தான் வழி ஏசு ஒருவர் தான் வழி இயேசு தான் கடவுள் என்று யாராவது சொன்னால் அவர்கள் சாமி கும்பிடுற மாதிரி ஆயிடுச்சு அவர்கள் மற்ற எத்தனையோ மதங்களை போல அவர்கள் தங்களுக்கு என்று ரொம்ப ஷார்ட்டாக ஏசு ஏன்னா ஏசு தெரிஞ்சிச்சு அவருக்கு தாடி இருக்கும் அவருக்கு சிலுவையில் தொங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ அவர் இப்படி குழந்தையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இப்படி எல்லாவற்றையும் காட்டி பிசாசு நம்மளை வஞ்சித்து விட்டான் பிசாசுடைய நோக்கம் என்ன நாம் பிதாவை அறியக்கூடாது பிசாசுடைய நோக்கம் என்ன ஏசுவை விக்கிரம மாற்றணும் ஏன்னா காண்கிறவர் நீங்கள் காணாதவர்களை காண வேண்டுமென்ற ஒரு தொலைநோக்கிலே கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார் கர்த்தருடைய சித்தம் என்ன அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார் அந்த வார்த்தை மாம்சம் ஆயிற்று அவர் மனுஷகுமாரா என்னை மத்தியில் அசைவாட்டினார் இயேசு ஒரு விக்கிரகம் அல்ல இயேசுவானவர் கர்த்தரை மறுதளிச்சுட்டு ஒரு தூதன் விழுந்து போன தூதனை போல் அவர் இருக்க நம்ம மற்ற முடியாது இயேசு எனக்காகவும் அவங்களுக்காகவும் வழியை திறந்து விட்டார் அவர் ஒருத்தர் தான் வழி அவரை விட்டு வேற சத்தியமே இல்லை அவர் கிட்ட வருகிறவர்கள் உள்ளும் பிறமை மேச்சலை கொடுப்பார் அவர் தான் நம்மளை ஜீவனுக்குள்ளே கொண்டு போக போயிறார் இந்த விசுவாசத்தை உண்டாக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய அவர் மனுஷகுமாரனை நம்ம மத்தியில் அனுப்புகிறார் இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்காக நாம் தேவனை சோத்திரம் பண்ணுவோம் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானா இன்னும் இதை தொடர்ந்து நீங்கள் படிங்க தொடர்ந்து மறுபடியும் கேளுங்க இதை குறித்த சந்தேகங்கள் இருந்தால் என்ன இடத்துல ஃபோன் பண்ணி கேளுங்கள் எழுதுங்க கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக அழைத்து வழிகாட்டுவாராங்க இயேசுதான் வழி சத்திய ஜீவன் தான் மனுஷகுமார் அவர் தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்துக்குள்ள வரல மனுஷகுமாரனாய் வந்தார் தான் அவருடைய இரத்தம் என்னுடைய பாவங்கள் அக்கறை மீறுதல்களுக்கு பதிலாய் மாற முடியும் கத்திர அந்த கிருமியை நம்மளை ஊற்றுவாராக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நல்ல பிதாவே உமக்குடா குடி ஸ்தோத்திர ஆண்டவர் இசை இந்த நாளில் ஆண்டவர் இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய கண்களை திறந்துடலாம் இன்னும் அதிகமாக மனுஷகுமாரனை இன்னும் தியானிக்க மனுஷகுமாரனுக்கு ஆராதனை செய் மனுஷகுமாரை எனக்கு வழியாய் நிற்கிறார் என்ற தைரியத்தை சத்தியத்தை உணர்ந்து கொள்ள முடியாது பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே உங்களுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே வருவதாக உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே வரட்டும் என் ஆண்டவராகிய பிதாவை அறிந்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் சகலவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது அவர்தான் வழி அவர்தான் சத்தியம் அவர்தான் ஜீவன் என்று ஏற்றுக்கொண்டு உண்மையே நோக்கி பார்த்து பரலோகத்தில் காணப்படும்படியா எங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வத்தையும் மேலப்படுது இயேசு நாமத்தில் ஜெயமாய் மாற்றுகிற ஜீவனுள்ள நல்ல இதுதான் ஆமே